வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் பர்சனல் லோனுக்கு 2 நிமிஷத்தில் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேடிஎம்மை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக நீங்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் தான், எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ பின்காப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதித்யா பிர்லா. இப்போ வந்து நமக்கு வந்து பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனம் ஃபின்கார்ப் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனி தான் வந்துட்டு இந்த பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி நமக்கு எவ்வளோ பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட் பெய்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பர்சனல் லோன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேடிஎம்மை பொறுத்தவரையிலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஃபின்கார்ப், ஆதித்யா பிர்லா, அதுக்கப்புறம் வந்துட்டு பூனம் ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்க. நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கம்பெனியாக தான் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அல்லது ப்ராசஸிங் ஃபீ, இந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணியே வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் இட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பான் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பான் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட நேம், உங்களோட ஒரு வருஷத்துக்கான இன்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன ரீசனுக்காக இந்த லோன் எடுக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் யூஸு இல்லை வந்துட்டு அனதர் லோனை வந்து ரீபேமெண்ட் எதுவும் பண்ணுறது, ட்ராவல், மெடிக்கல் எமர்ஜென்சி, எஜுகேஷன், பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட், ஹோம் ரெனோவேஷன், அப்புறம் வந்து வெட்டிங், இதில் வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்களோ அந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலைஸாக 3 லட்சம் ரூபாய் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆதித்யா பிர்லா வந்து நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணும்போது ஒரு டைம் வந்து 2,80,000 ரூபாய் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வாட்டி அப்ளை பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதித்யா பிர்லாவில் லோன் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ லோன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதித்யா பிர்லாவில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச டைமிங்கே வந்து 30 மாதம் வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் பூனம் ஃபின்கார்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 36 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து வேரி ஆகிறதுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ஃபினான்ஸ் கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுற டைமிங், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ, இது எல்லாமே வந்து வேரி ஆகும். இது தவிர வேறு என்ன சேஞ்சஸ்லாம் வந்து வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹீரோ ஃபின்கார்ப்பில் வந்து நம்ம லோன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 சில்லற அமௌண்ட் வந்து பிடிச்சாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்து பிடிக்கல. இப்போ நமக்கு வந்துட்டு பூனம் ஃபின்கார்ப்பில் நம்ம லோன் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்கள் வெறும் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபின்கார்ப்பில் லோன் எடுக்கும்போது வந்து 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 சில்லற அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராசஸிங் ஃபீயாகவே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7,580 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீயாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2,92,420 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதில் வந்து நம்ம 36 மாதம் இஎம்ஐ வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய மொத்த வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
6,908 ரூபாய் நம்ம வந்துட்டு வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.99% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஓவராலாக கால்குலேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஃபின்கார்ப்பில் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீயை அதிகமாக போட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து 18% போட்டிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராசஸிங் ஃபீயை கம்மி பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனம் ஃபின்கார்ப் அப்படிங்கிற கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன் டீட்டெயிலு. இதே இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோ ஃபின்கார்ப்பில் லோன் எடுக்கும்போது எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோடு பண்ணியிருந்த வீடியோவில் ஹீரோ ஃபின்கார்ப் தான் நமக்கு வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் அதிகபட்ச டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மாதம் வரைக்கும் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பூனம் ஃபின்கார்ப்பில் வந்து 36 மாதம், அதாவது 3 வருஷம் ரவுண்டப்பாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் அப்படி கொடுக்கல. அதே மாதிரி இதில் ஹீரோ ஃபின்கார்ப்பில் வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாருங்கள். இதில் வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 286,725 ரூபா மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். பட் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது பூனம் ஃபின்கார்ப், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 292,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு அதிகமான அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகுது. ஹீரோ ஃபின்கார்ப் வந்து பார்த்திங்கன்னா அநியாய வட்டி கொடுக்கக்கூடியதான். ஹீரோ ஃபின்கார்ப்பில் எடுக்கிறத விட பூனம் ஃபின்கார்ப்பில் எடுக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்கள், 11,250 ரூபா ஹீரோ ஃபின்கார்ப்பில் வந்து பிடிக்கிறாங்க. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7,580 ரூபாய் மட்டும்தான் நமக்கு ப்ராசஸிங் ஃபீயாக வந்து பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஹீரோ ஃபின்கார்ப்பில் வந்து 18% இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. பட் பூனம் ஃபின்கார்ப்பில் வந்து 21% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்கள், 3.75% நம்மகிட்ட வந்து பிடிக்கிறாங்க. பட் பூனம் ஃபின்கார்ப்பில் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால் அதில் வந்து கம்மியாக பிடிக்கிறாங்க. பட் இது வந்து உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சால் இது வந்து உண்மையாவே இது வந்து கம்மியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஹீரோ ஃபின்கார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் பூனம் ஃபின்கார்ப்பில் ப்ராசஸிங் ஃபீயை வந்து கம்மி பண்ணிட்டு வட்டியை வந்து 21% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய காசை வந்து அவங்க கரெக்டாக தான் வாங்குறாங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பேரில் வாங்குறாங்க, இல்லை ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற பேரில் வாங்குறாங்க. பட் நமக்கு வந்து ரெண்டே கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 21% வட்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18% வட்டி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% மட்டும்தான் நமக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இதில் வந்து 3.75 அதாவது 1.75% வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மகிட்ட இருந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வந்து கிடையாது. எப்படியும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி ப்ராசஸிங் ஃபீயாக இருந்தாலும் சரி நம்மளை பொறுத்தவரையிலும் அது வட்டி தான். ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பேரில் வந்து நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 3 வருஷத்துக்கு லோன் எடுக்கும்போது 1,06,000 ரூபாய் தான் வட்டி வந்து வருது. ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த லோன் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் 3 லட்சரூபா சூஸ் பண்ணிங்கன்னா 36 மாதம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதையும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ வித் கேஒய்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது கேஒய்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக் எ செல்ஃபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸை ஒன்று கிளியராக எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் வேறு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் வந்து வெரிஃபைட் ஆனதுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கெட் லோன் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,92,420 ரூபாய் வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து ஆன் டைமில் உங்களோட இஎம்ஐ வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட சிபில் வந்து அடி வாங்காது. அப்போ தான் நீங்கள் அடுத்தது லோனுக்கு அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு பெரிய லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்மில் பர்சனல் லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். 2 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாகவே லோன் வந்து வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இவ்வளோ பெருசாக வந்து வீடியோ வந்து போயிருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸில் இந்த லோனை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.